வணக்கம். நம்ம இப்போ இந்த காணொலியில் எப்படி கூகுள் வழங்குகிற எழுத்துணர்ங்கிற மென்பொருளில் வச்சு நம்ம எப்படி படங்களில் இருக்கிற உரையை நம்ம எப்படி தனியாக எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் எழுத்துணரி அப்படிங்கிறது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கேன் செஞ்ச படங்கள் அல்லது வந்து பிடிஎஃப்ல இருக்கிற பக்கங்களில் வந்து நம்ம வந்து உரையை மாற்றணும்னா தட்டச்சு செய்கிறது இருந்தது தான் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு நல்ல வழியாக இருந்துச்சு. இப்போ தட்டச்சு பண்ணாமல் தானாகவே வந்து அதில் இருக்கிற எழுத்துக்களை வந்து உரையை மாற்றுறதுக்கு பேர் தான் வந்து இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படின்னு பேர். அதை வந்து கூகுள் மூலமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல drive.google.com. இப்போ அதுக்கு உதாரணமாக வந்து எங்கிட்ட இருக்க ஒரு படத்தை பார்ப்போம். இந்த படத்தில் இருக்கிற எழுத்துக்களை நம்ம இப்போ வந்து நம்ம எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த drive.google.com-ல புதியது கோப்பை ஏற்று நமக்கு தேவையான அந்த படத்தை நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். தேர்ந்தெடுத்து இங்கே ஏறிடும். இதை வந்து ரைட் கிளிக் செஞ்சு இதன் மூலம் தர கூகுள் டாக்ஸ். கூகுள் டாக் மூலமாக அதை திறக்கும்போது அது என்ன ஆகுன்னா, அதில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் உணரப்பட்டு படம் தனியாகவும் எழுத்துக்கள் தனியாகவும் உங்களுக்கு தனியாக காட்ட ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை செய்கிறதுக்கு வந்து நமக்கு எளிமையாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 50 பக்கம் 100 பக்கம் இருக்கும். அதில் இருந்து இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் நம்ம தனியாக எடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு படமாக போட்டு போட்டு செய்கிறதுக்குள்ள நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம வந்து பைத்தான் லாங்குவேஜ் மூலமாக ஆட்டோமேட் பண்ணிருக்கிறோம். அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கான நிரல் வந்து கிட்டப்பில் வச்சுருக்கேன், ஒரு குட்டி நிரல் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து GDCMD டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு மென்பொருள் தேவை. இந்த மென்பொருள் தான் வந்து பைத்தானையும் கூகுள் டிரைவையுமே வந்து கமாண்ட் லைன் மூலமாக இயக்கிறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸை தருது. இதை நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம். இதை நம்ம வந்து இப்போ இங்கே டெமோன்ற ஃபோல்டருக்குள்ளே கூட நான் அதை காப்பி பண்ணி போட்டேன்னு வச்சுங்களேன், டவுன்லோட்குள்ளே இருக்கும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பிரிச்சிடலாம். இதை நிறுவறதுக்கு சூடோ பைத்தான் செட்டப் டாட் பை இன்ஸ்டால். இது இப்போ நிறுவப்பட்டாச்சு. இதை எப்படி இயக்கிறது அப்படின்ட்டு அவங்களோட தளத்தில் வந்து நல்லா விரிவாக கொடுத்துருப்பாங்க. எப்படி கூகுளோட ஆத்தன்டிகேட் செய்யணுன்ட்டு இந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஏபிஐ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த தளத்துக்கு போகணும் நம்ம முதல்ல. இதில் போயிட்டு நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம். வந்து கூகுள் என்ன பேர் என்ன தரலாம். இங்கே வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறோம். இதில் அப்புறம் சில ஏபிஐலாம் எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்துருச்சு. இதில் ஏபிஐயில் போயிட்டு 2 API எனேபிள் பண்ணணும். ஒன்று வந்து டிரைவ் ஏபிஐ, அடுத்தது ஃபியூஷன் டேபிள் ஏபிஐன்னு ஒன்று. இதை எனேபிள் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபியூஷன் டேபிள். கிரெடென்ஷியலில் போயிட்டு நம்ம ஓஆத் அப்படின்ற ஒரு மெத்தடில் நம்ம கிரெடென்ஷியலுக்கு எனேபிள் பண்ணோம். ஓஆத் கிளைண்ட் ஐடி கன்ஃபிகர் கான்ஸ்டன்ட் ஸ்க்ரீன். இதில் நமக்கு ஒரு ப்ராடக்ட் நேம் தரணும். இது எதுனா தரலாம்.
இப்போ நமக்கு வந்து ஒரு கிளைண்ட்டோட சீக்ரெட் கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சீக்ரெட்டும் நமக்கு கிடச்சிடும். இதை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். ஒரு ஜேசான் ஃபைலில் டவுன்லோட் ஆகிடும். அதை வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, ஜிடி ஆத்துங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு இதை தர சொல்லுவாங்க. நம்ம அதே மீன் அதை நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம். சும்மா சிபி கிளைண்ட் சீக்ரெட் டாட், இப்போ வந்து ஜிடி ஆத் டாட் பை கிளைண்ட் சீக்ரெட் இதை கொடுத்தீங்கன்னா இது ஒரு யூஆர்எல் கொடுக்கும். அந்த யூஆர்எல் வந்து நீங்கள் ப்ரௌசரில் திறந்தீங்கன்னா எந்த கூகுள் அக்கௌண்ட்டோட நீங்கள் லிங்க் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். இது என்னென்னா இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களோட கூகுள் டிரைவை வந்து அணுகிறதுக்கான அனுமதியை நீங்கள் தரீங்க. இந்த குறியீட்டு நகல் எடுத்து பயன்பாட்டில் ஒட்டுங்கன்றாங்க. இங்கே ஒட்டிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ ஓஆத் ஆத்தன்டிகேஷன் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஜிடிசிஎன்பி டூல் மூலமாகவே வந்து கூகுள் டிரைவை கமாண்ட் லைனில் நம்ம வந்து அணுகலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இமேஜ் ஃபைல் இதை வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜிடி புட் டாட் பை ஜிடி புட் டாட் பை. அப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட டைப் வந்து நீங்கள் என்ன மாதிரி டைப் ஓசிஆர்னு தரலாம். ஐஃபன் டி ஓசிஆர். அப்புறமா ஃபைல் நேம் இது கொடுத்தீங்கன்னா இது இப்போ என்ன பண்ணுது, இந்த ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓசிஆராக மாற்றி உங்களுக்கு தேவையான டெக்ஸ்டாக கொடுத்துரும். இப்போ நாம் வந்து இந்த டெக்ஸ்ட் பிளைன் அதை நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணணும்னு கேட்குது. ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எழுத்து வந்து உணரப்பட்டு நம்மளால் எடிட் பண்ண கூடிய ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக நமக்கு கிடச்சிருது. இப்போ இப்போ கமாண்ட் லைன் மூலமாக நம்ம ஒரே ஒரு ஃபைலை மட்டும் நம்ம அப்லோட் பண்ணி டெக்ஸ்ட்டாக மாற்றிருக்கோம். இதை வந்து எப்படி ஒரு PDF வந்து மொத்தமாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இதை முடிக்கலாம். சும்மா அட்டை தான். இப்போ நம்மக்கிட்ட ஒரு PDF இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீனி ஆர்டிகல்ஸ் இது ஒரு PDF இருக்குது. இதில் வந்து ஒரு 6 பக்கம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து 6 தனித்தனி இமேஜாக மாற்றி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதை எப்படி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதையும் ஒரு குட்டி ஃபோல்டரில் போட்டுக்கலாம். இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து முதல்ல தனித்தனி இமேஜாக பிரிக்கணும். அதுக்கு வந்து இமேஜ் மேஜிக் அப்படின்ட்டு ஒரு யூட்டிலிட்டி இருக்குது லினக்ஸில். கன்வெர்ட் அப்படின்ற ஒரு குட்டி கமாண்ட் லைன் டூல் இருக்குது. இது வந்து படங்களை வந்து ஒரு வகையிலேருந்து 100 வகைக்கோ அதோட அளவுகளை ரெசல்யூஷன் மாற்றுறதோ எல்லா வேலையும் செய்யும். PDF-ஐயும் தனித்தனி இமேஜஸாக மாற்றி கொடுத்துரும். ஸோ இந்த டென்சிட்டிங்கிறது DPI அப்படின்னு பேர். நம்ம இந்த ஓசிஆருக்கு வந்து குறைஞ்சபட்சம் 300வது DPI இருக்கணும். இது வந்து உங்கள் PDF ஃபைல் நேம். இது அதோட தரம் எவ்வளோ 100% தரமோ என்ன மாதிரி தரம் இருக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து ஃபைல் நேம் எப்படி வரணுங்கிறது. இப்போ இது வந்து இதில் இருக்கிற 6 பக்கங்களையும் 6 இமேஜஸாக நமக்கு மாற்றி கொடுத்துரும். அதுக்கப்புறமா நான் அதை எப்படி ஒன்றுனா நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், 6 இமேஜ் வந்திருக்கு. ஜிஓயில் பார்த்தீங்கன்னா இந்த 6 இமேஜஸ் இதுதான். இப்போ இது மொத்தமாக அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து இந்த யூஆர்எல்ல நான் ஒரு குட்டி ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்த இது வந்து இந்த GDCMD டூலுங்கிறத பேக்கெண்டாக வச்சு நம்ம அதை மொத்தமாக ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இந்த கூகுள் ஓசிஆர் பைங்கிறது தான் டெமோக்குள்ள நான் டெஸ்ட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் இல்லையா அந்த இமேஜஸை. இப்போ நம்ம வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளே காப்பி பண்ணியாச்சு. நம்ம பைத்தான் கூகுள் ஓசிஆர் டாட் பை அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே இது வந்து ஜிடி புட் நம்ம மேனுவலாக ஒரு முறை பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து
ஆட்டோமேட்டிக்காக அது ரன் பண்ணுது, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இது ஒரு ஒரு ஃபைலாக லூப் ஆகிட்டு இது வந்து அந்தந்த ஃபைலை அப்லோட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அதே நேமில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை சேமிச்சிடும். கோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா ஜேபிஜி ஃபைலையும் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறமா அதை வந்து ஜிடி இன்புட்டுக்கு வந்து இன்புட்டாக தந்து அப்லோட் பண்ணுறோம். அப்புறமா அது தர ரிசல்ட்டில் இருந்து நம்ம ஜிடி கெட் அது மூலமாக எடுத்து அந்த ஒரு ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். அப்புறமா எல்லா டெக்ஸ்ட் ஃபைலையும் மெர்ஜ் பண்ணி ஒரே டாக்குமெண்ட்டாக காட்டுறோம். இது வந்து அந்த படத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அப்லோட் ஆகிற நேரமும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிற நேரமும் இருக்கும். இதோட பெரிய வெற்றி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜிடி சிஎம்டி டூல்ஸை உருவாக்கினவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் பெரிய நன்றிகள் சொல்லணும். அவங்க வந்து ஃபுல் பைத்தான் ஏபிஐ கொடுத்துருக்குறாங்க. இது மூலமாக நம்ம கூகுள் டிரைவில் நம்ம செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் நம்மளால் ஆட்டோமேட்டிக் செஞ்சிட முடியும். இப்போ இந்த கூகுள் வெப்சைட் பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் இல்லாமல் ஒரு 200 மொழிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதனால் நம்ம உங்ககிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையுமே வந்து இந்த மாதிரி எழுத்துணரி மூலமாக எழுத்தாக மாற்றி வச்சுக்கிறது நல்லது. எத்தனை நாளைக்கு இந்த கூகுள் வந்து இந்த மாதிரி ஒரு சேவையை கொடுப்பாங்கன்னு தெரியாது. அவங்க இஷ்டத்துக்கு எப்போனா அவங்களோட சேவைகளை முடிட்டே போயிடுவாங்க. ஃபைன், இப்போ நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா 6 ஃபைலும் அப்லோட் ஆகிடுச்சு. ஓசியா ரிசல்ட் டாட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபைலில் நமக்கு மொத்த ரிசல்ட்டும் கிடைக்கும், கிடச்சிருக்கு. அதான் தனித்தனி டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கும், அது மொத்தத்தையும் ஒரே இதுவாக மெர்ஜ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 6 பக்கமும் உங்களுக்கு வந்து இப்படி டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு. இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இதுக்கு தேவையான முன்னேற்றங்கள்லாம் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோடை பெட்டராக மாற்றலாம். இன்னொரு ஒரு ஃபோல்டர் நேம் வாங்கி எல்லா இமேஜஸையும் கூகுள் டிரைவில் ஒரு ஃபோல்டருக்குள்ளே சேமிக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அப்புறமா வந்து டெக்ஸ்ட்டாக இல்லாமல் ஓடிடியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மேட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேராகிராஃபுக்கு வந்து ஒரு லைன் இருக்காது, பொதுவாக இப்படி தானே இருக்கும். பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா இப்படி தானே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு பேராகிராஃபும் ஒரு என்டர் நீங்கள் தட்டினிடணும். அதை வந்து இப்போ ஓடிடியாக டவுன்லோட் பண்ணால் எப்படி அதை மெர்ஜ் பண்ணுறதுன்னு இன்னும் தெரியல எனக்கு, நான் அதை தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு கிடைச்சதுனால நீங்கள் இந்த ரெப்போ நீங்கள் ஃபோர்க் பண்ணி நீங்கள் வந்து அது பங்களிக்கலாம். ஸோ வேறு எதனா சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக எழுதுங்க, நம்ம வந்து சேர்ந்து இதில் இன்னும் வேறு எப்படி முன்னேற்றது அப்படின்னு பார்க்கலாம். நன்றி.